திவான்கிற சொல் 16th century வாக்கில் உள்ள வந்திருக்கு. அது வரைக்கும் அமாத்தியருங்கிற சொல். அதே மாதிரி தொடர்பாக இருக்கக்கூடிய சில சொற்கள், அந்த சொற்களில் நிறைய அரபு சொற்கள், 16th century காலகட்டத்தில் நிறைய அரபு சொற்கள் உள்ள வந்து ஏற்கனவே இருந்த இந்திய நாட்டினுடைய சில சொற்கள் அந்த அரபு சொற்களால் தே ஹவ் பீன் ரீப்ளேஸ்ட். நம்ம பயன்பாட்டில் இப்போ நமக்கு அமாத்தியருங்கிற சொல் தெரியவே தெரியாது, திவான்னு சொன்னால் நமக்கு புரியும். அந்த மாதிரி சில சொற்கள் அரபு மொழியிலிருந்து வந்த சொற்கள், அரபுக்காரர்கள் இங்கே வந்தபோது, அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வந்தபோது சில சொற்கள் லெக்சிகன்லேயே மாற்றி எழுதப்பட்டிருக்கு. அப்படி அமாத்தியர் குலம் அப்படின்னு பழைய ரெக்கார்ட்ஸில் இருக்குது. அந்த அமாத்தியர் குலத்தை சேர்ந்தவராக மாணிக்க வாசகர் இருந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. தென்னவன் பிரம்மராயன், தென்னவன்கிறது பாண்டிய மன்னனுக்கான பெயர். பாண்டிய மன்னனுக்கு இவர் அமைச்சராக இருந்தார், ஆகவே தென்னவன் பிரம்மராயன் என்று அழைக்கப்பட்டார். இதுக்கப்புறம் நடந்த விஷயம் நமக்கு தெரியும். தன்னுடைய அமைச்சர் மிகச்சிறந்தவர், மிக புத்திசாலி என்பதை உணர்ந்து கொண்ட அந்த பாண்டிய மன்னன் அவரிடத்திலேயே எல்லா ராஜரீக விஷயங்களையும் கொடுத்து எல்லா பொறுப்புகளையும் அவரையே வகிக்க சொல்கிறான். என்னதான் அந்த கஜானாவை தொட்டு அதில் இருக்கிற பணம் பொருள் இவற்றையெல்லாம் அரசாங்க விஷயத்திற்காக செலவு பண்ணினாலும் அவருடைய மனசு அதில் இல்லை. அதையெல்லாம் கடமைக்காக செய்கிறார், செய்ய வேண்டும், முறைப்படி செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக செய்கிறாரே தவிர ஒரு பிடிமானத்தில், பிடிமானம்னா தனிப்பட்ட ஒட்டுதல் இல்லாமல், இது அரச பணம், இதை முறையாக செலவழிக்க வேண்டும். ஆனால் அந்த லக்ஸுரி, நான் அரசனுக்கு பக்கத்தில் இருக்கேன், பவர் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கேன், அதனால் இந்த லக்ஸுரியை நான் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதெல்லாம் இல்லாமல் மிக சாதாரணமாக தன்னுடைய கடமையை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த நிலைமையில் பாண்டிய மன்னனுக்கு செய்தி கிடைக்கிறது, கடற்கரை ஓரமாக குதிரைகள் வந்து இறங்கி இருக்கின்றன. மேலை நாட்டிலே இருந்து, அரபு பகுதியிலே இருந்து குதிரைகள் வந்து இறங்கி இருக்கின்றன. பாண்டிய மன்னனுக்கு குதிரைகள் தேவை, குதிரைப்படை வைத்து நடத்திய மன்னர்கள் தான், அதனால் குதிரைகள் தேவை. இவரை பார்த்து பணம் எடுத்து கொண்டு போங்கள், நல்ல குதிரைகளாக பார்த்து வாங்கி கொண்டு வாருங்கள்னு இவரோடு கூட சிலரையும் அனுப்புகிறான். இந்த நிலையில் கையில் பணத்தோடு குதிரை வாங்குவதற்காக புறப்பட்டவர். அப்படி புறப்பட்டு போகும்போது திருப்பெருந்துறை என்கிற ஊர் வழியாக செல்கிறார். திருப்பெருந்துறை எல்லையில் காலை வச்ச உடனே என்னமோ செய்கிறது அவருக்கு புரியலை. ஏதோ ஒன்று அவரை இழுக்கிறது. எங்கிருந்தோ நமச்சிவாய மந்திரத்தை யாரோ சொல்வது போல காதில் ஒலிக்கிறது. அந்த ஒலி முழுசாக புரியறதுக்கு முன்னால் அவருடைய கால்கள் ஈடுபடுகின்றன. ஏதோ ஒரு திசை நோக்கி அவர் கவர்ந்து இழுக்கப்படுகிறார். தன்னை அறியாமல் போய் அங்கே நிற்கிறார். போய் பார்த்தா ஒரு குறுந்த மரம், அந்த குறுந்த மரத்துக்கு அடியில் ஒரு குரு உட்கார்ந்திருக்கிறார். அந்த குருவை சுற்றி அவருக்கு எதிராக சில சிஷ்யர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த குரு சில மந்திரங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தட் குரு. இதுக்கப்புறம் நடந்தது, அந்த குரு வேற யாரும் இல்லை, சிவபெருமான் தான் அந்த குரு வடிவத்தில் வந்து இவரை ஆட்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக அங்கே அமர்ந்திருக்கிறாருங்கிறதெல்லாம் பின்னால் நடக்கக்கூடியது. இப்போ இது நடந்த இடம், முதன் முதலாக ஒரு குரு வடிவத்தில் இறைவன் வந்து உட்கார்ந்து இவரை ஆட்கொண்ட இடம், இவரை தன்பால் இழுத்த இடம் திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறையிலிருந்து தான் பாடத் தொடங்கினார் மாணிக்க வாசகர்னு கணக்கு. அதனால் அந்த திருப்பெருந்துறையில் அவர் பாடியதாக கருதப்படுகிற சிவபுராணம் கோகழிங்கிறது திருப்பெருந்துறைக்கான பெயர். பெரும் துறை, கோன என்ன, மன்னனுக்கு கோன்னு சொல்கிறோம், அரசன் அல்லது தலைமை அல்லது பெரிய, அதுதான் கோ. கழின்னு சொன்னால் துறை. நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், இடைகழி நாடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, ஒரு பெரிய நீர் திட்டு இல்லைன்னா வாட்டர் பாடி, நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடம். துறைங்கிறது என்ன, ஆற்றங்கரையில் துறை இருக்குது, படித்துறைன்னு சொல்லுவோம். நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த தண்ணீரிலிருந்து மேலே ஏறி கரையை நோக்கி வருவதற்கான இடம்தான் துறைன்னு பேர். படித்துறை அப்படிங்கிறமே ஆற்றங்கரையில், படித்துறைனா என்ன, அந்த கரையில் இருக்கக்கூடியவர்கள் தண்ணீரில் இறங்குவதற்கும் தண்ணீரை விட்டு மேலே ஏறி வருவதற்கும் பயன்படுத்தக்கூடிய இடம் தானே படித்துறைங்கிறது.
இப்போ துறைங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம் அல்லது ஒரு பெரிய நீர்த்திட்டு, சமுத்திரம் கூட வேண்டாம், நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் வாட்டர் பாடி. அந்த வாட்டர் பாடியிலிருந்து மேலே ஏறக்கூடியது, நிலத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது, கீழே மூழ்கி விடாமல், தண்ணீரில் மூழ்கி விடாமல் நிலத்திற்கு மேலே ஏறி வரக்கூடிய இடத்திற்குத்தான் துறையின்னு பேர். பெரும் துறைனா பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு துறை. பெருசுன்னா நாட் ஒன்லி இன் சைஸ், பெருசுன்னு சொன்னால் சாதாரணமாக என்ன, உயர்வானதற்கும் பெருசுன்னு தானே சொல்கிறோம். பெரும் துறை, தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு துறை. கோ கழி, கழின்னு சொன்னாலும் துறையின்னு தான் அர்த்தம். கோ கழின்னா பெருந்துறைங்கிறதுக்கான இன்னொரு தமிழ் பெயர், அவ்வளவுதான். ரெண்டும் தமிழ் தான், இதற்கான ஒரு தமிழ் பெயர். கோகழி ஆண்ட குரு மணி தன் தாழ் வாழ்க, எனக்கு பெருந்துறையில் குருவாக காட்சி கொடுத்தாரே, என்னை வந்து ஆண்டு கொண்டாரே, என்னை ஆட்கொண்ட அந்த குரு. அந்த குரு யாருன்னு கேட்டால் மணி. மணினா என்ன, மாணிக்கம். நம்ம ஏதாவது ஒன்று ரொம்ப உயர்வானது, நவரத்னம் போல உயர்வானதுன்னு சொல்கிறதுக்கு மணிங்கிற வாச்சகத்தை தான், மணிங்கிற சொல்லத்தானே பயன்படுத்துகிறோம். சிரோன்மணிங்கிறோம். அவர் யாருன்னு கேட்டால் பக்த சிரோன்மணி. அது என்ன சிரோன்மணினா, தலைமைத்தன்மை கொண்டதாக இருக்கக்கூடிய, தலையில் சூடக்கூடிய மணியாக இருக்கக்கூடிய, தலைமை பண்பு நிறைந்ததாக இருக்கக்கூடிய. அப்போ அந்த மணிங்கிற சொல் உயர்ந்தது, மாணிக்கம்ங்கிற பொருள். நேரடியாக பார்த்தா மணிங்கிறதுக்கு மாணிக்கம்னே பொருள். ஏன் மாணிக்கம்னா, நவரத்னங்கள்லேயே மிக உயர்வானது மாணிக்கம்னு கணக்கு. குரு மணி அப்படின்னா குருக்களிலேயே, குருமார்களிலேயே மிக உயர்ந்தவராக இருக்கக்கூடிய, யாருக்கும் கிடைக்காத ஒரு குரு எனக்கு கிடைத்தாரே, அந்த குரு என்னை ஆட்கொண்ட அந்த கோகழி, கோகழியில் வந்து என்னை ஆட்கொண்ட குரு, அந்த குருவின் தாளுக்கு வணக்கம். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமம்னா என்ன, ஆகமம்ங்கிறத a code of conduct அப்படின்னு சொல்லலாம். கடவுள் கண்ணுக்கு புலப்படாதவர். அப்படி கண்ணுக்கு புலப்படாதவராக இருக்கக்கூடிய அந்த கடவுளை அடைவதற்கு ஏதோ சில வழிமுறைகள், சடங்குகள், ரிச்சுவல்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோமா இல்லையா, சில வழிமுறைகள், அந்த வழிமுறைகளுக்குத்தான் ஆகமம்னு பெயர். சாஸ்திரங்கள்னு சொல்கிறோமே, அந்த சாஸ்திரங்கள் கூட ஆகமம் தான், ஆகம சாஸ்திரத்தின் படி அப்படிம்பார்கள். இப்போ ஒரு கோவில் கட்டியிருக்கு, நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் பார்த்தா என்ன சொல்லுவார்கள்னா, எந்த ஆகமத்தின் படி இந்த கோவில், எந்த ஆகமத்தின் படி கும்பாபிஷேகம், எந்த ஆகமத்தின் படி இங்கே பூஜை, இதெல்லாம் எப்படி செய்ய வேண்டும், சில விஷயங்களை எப்படி ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கோட், கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்ணுக்கே புலப்படாமல் எல்லையற்று இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் நமக்கு புரியணுங்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், கண்ணுக்கு தெரியாத பரம்பொருள்னு சொன்னால் புரியாது, வார்த்தைக்கு வேணால் சொல்லலாமே தவிர மனசு உணருமானு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். வார்த்தைக்கு வேணால் சொல்லலாம், கண்ணுக்கு தெரியாத பரம்பொருள், எல்லா இடத்துலேயும் இருக்கிற பரம்பொருள், வெறும் வாய் வார்த்தையாக தான் இருக்கும். மனசு உணரணும்னு சொன்னால் நமக்கு பக்கத்தில் நம்மால் ரிலேட் பண்ணக்கூடிய நிலைமையில், சராசரி நிலைமையில் கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், உருவமே இல்லாத அந்த பரம்பொருளுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்து, இந்த உருவத்தில் இந்த வடிவத்தில் தான் அந்த பரம்பொருள் இருக்கிறார், அப்போ அவருக்கு நான் பூஜை பண்ணுகிறேன், அவருக்கு பிடித்ததை செய்கிறேன். அவருக்கு பிடிச்சதில்லை, அவருக்கு பிடித்ததை செய்கிறேன்னு சொல்கிறோம். யாருக்கு பிடித்தது, பகவானுக்கு பிரீத்திங்கிறோம். அவருக்கு என்ன பிரீத்தின்னே நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் அவருக்கு பிடித்ததுன்னு சொல்லி வி ரிலேட். நமக்கு புரிந்த மாதிரி, நமக்கு தெரிந்த வகையில், நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, நமக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்குமோ அதெல்லாம் அவருக்கு நைவேத்தியம், நமக்கு என்னெல்லாம் ஆடை அணிய பிடிக்குமோ அதையெல்லாம் அவர் காரணத்தை சொல்லி நாம் செய்கிறோம். அப்போது க்ளோஸாக போகிறதுக்காக, எங்கேயோ இருக்கிற அப்ஸ்ட்ராக்டாக நினைக்காம அந்த தெய்வத்திற்கு பக்கத்தில் போகிறதுக்காக சில வழிமுறைகளை நாம் செய்கிறோம். அந்த வழிமுறைகளுக்கு ஒரு மெத்தட் கொடுத்து இந்த மெத்தடில் செய்கிறது, இதுதான் ஆகமம். இப்போ என்ன சொல்கிறார், கோகழியாண்ட குருமணி
நீ எப்ப எங்க உக்காந்துருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் திருப்பெருந்துறைக்கு போகும்போது நீ அங்க இருப்பேங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இவர் வரப்போகிறார் என்பதை எதிர்பார்த்து அங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருந்த எல்லையற்ற அந்த பரம்பொருள், ஆனா அந்த எல்லையற்ற பரம்பொருள் எனக்காக ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட், ஒரு சின்ன சடங்கு, அந்த சடங்குக்குள்ள வந்து உட்காந்து நான் இந்த குடத்துக்குள்ள நீ இருக்கணும்னு சொன்னா அந்த குடத்துக்குள்ள வந்து உட்காந்து எனக்கு புரிந்த மாதிரி எனக்கு அணுக்கமாக வருகிறாயே, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அன்னிப்பான்னு சொன்னா அணுக்கமாக வருதல், அணுக்கமாக நிற்றல், அணுகுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அணுகுதல்னா பக்கத்தில் நெருங்குதல் போதல், அண்ணுதல்ங்கிறது அணுகுதல் தான். அணுகுதல்ங்கிற வார்த்தை தான் அண்ணுதல்னு தமிழில் கொஞ்சம் பழைய கால தமிழில் வரும். அண்ணாமலைன்னு சொல்கிறமா இல்லையா, திரு அண்ணாமலை. திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர் இருக்கே, அந்த ஊருக்கு என்ன அர்த்தம்? திரு அண்ணாமலை. திருங்கிறது நமக்கெல்லாம் தெரியும், முன்னால் வரக்கூடிய அந்த திருங்கிற அடைமொழி உயர்வை காட்டுவது, மங்களத்தை காட்டுவது. அண்ணாமலைனா என்ன அர்த்தம்? அண்ணாமலை கிரிவலம் போகணும், பௌர்ணமி வந்தா அப்படின்னு எல்லாம் சொல்கிறமே, அண்ணாமலைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அண்ணாமலைன்னு ஒன்று இருக்குன்னா அப்போ தம்பிமலைன்னு ஒன்று இருக்கா? இந்த ஊருக்கான பெயருக்கான அர்த்தம் இவ்வளவுதான். அந்த ஊருக்கான கதை நமக்கு தெரியுமா இல்லையா? ஒருத்தர் திருவடி தேடினார், ஒருத்தர் திருமுடி தேடினார், ரெண்டு பேராலையும் கண்டுபிடிக்க முடியல, திரும்பி வந்தார்கள். அப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய ஜோதி ஸ்வரூபம் நின்றது அப்படின்னு சொல்கிறமா இல்லையா? திரு அடியை தேடியவரும் அணுக முடியவில்லை, திருமுடியை தேடியவரும் அணுக முடியவில்லை, யாராலும் அணுக முடியாமல் எல்லையற்று இருக்கக்கூடியவர் தான் அண்ணாமலை. அண்ண முடியாத, அணுக முடியாதன்னு அர்த்தம். அப்போ அண்ணுதல்னா பக்கத்தில் நெருங்குதல். அப்பா, எல்லையற்று இருக்கக்கூடிய நீ என்னை ஆட்கொள்ளுவதற்காக ஒரு குருந்த மரத்தடியில் வந்து உட்கார்ந்திருந்து எனக்கு பக்கத்தில் வந்து நிற்கிற பத்தியா? ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான், அவன் வந்து என் பக்கத்தில் நிற்கிறான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் மாத்திரமில்லை, என்னால் அவன் பக்கத்தில் நெருங்க முடியாது, நாம் போய் அவனை தொட முடியாது. ஆனால் அந்த சிறப்பு என்ன செய்கிறது? தான் வந்து என் பக்கத்தில் நிற்கிறது. கோகழியாண்ட குருமணி ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான், ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ். யார்னு கேட்டால் ஏகன், அவன் ஒரே ஒருவன் தான், ஒற்றை பரம்பொருள், ஒரே ஒன்றாக இருக்கக்கூடிய பரம்பொருள். ஆனால் அந்த ஒற்றை பரம்பொருள் அநேகனாக மாறி நிற்கிறது. ஒரே பரம்பொருள் தான், ஒரே பரம்பொருளாக இருந்தாலும் எங்களுக்காக பலவிதமான வடிவங்களை எடுத்து பலவிதமான ஸ்வரூபங்களில் பலவிதமான நிலைகளில் வந்து நிற்கிறதே ஏகன் அநேகன். சைவ சித்தாந்தத்தில் மூணு விஷயங்கள் உண்டு, பதி, பசு, பாசம். ரொம்ப டீட்டெயில்ஸுக்குள்ள போக வேண்டாம். பதிங்கிறது அந்த கடவுள், பசுங்கிறது இந்த ஜீவன். இந்த பசுவை கட்டி போட்டிருப்பது பாசம். பாசம்ங்கிற வார்த்தைக்கே கயறுன்னு தான் அர்த்தம். பாசக்கயிறுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, பாசம்னு சொன்னாலே கயிறு தான். இந்த ஜீவனை கட்டியிருப்பது எது கட்டியிருக்கு? பாசம்னு வேற ஒரு இடத்துல பயன்படுத்துகிறமே, பாசம் நேசம் நல்லா சொல்கிறமே, அந்த பாசத்துக்கும் அர்த்தம் அதுதான். நான் பாசம் வச்சிருக்கேன், ஒன்றுத்து மேலே பாசம் வச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? அது என்னை கட்டி இழுத்து வைத்திருக்கிறது, அது என்னை கட்டி போட்டிருக்கிறது. இந்த ஜீவனுக்கு சுதந்திரம் இல்லாமல் இந்த ஜீவனை கட்டி போட்டு வைத்திருப்பது எது? பாசம். வெச்ச பாசம் தானே, நான் பாசம் வச்சுட்டேன் விட முடியல அப்படின்னு சொல்கிறமே, விட முடியாமல் கட்டி இருக்கக்கூடியது. இந்த பசுவுக்கு இங்கே இருக்கக்கூடிய பாசம், இந்த பாசத்தை வெட்டினால் இந்த பசு பதியோடு சேரும். இதுதான் பதி, பசு, பாசம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சுருக்கமான அந்த உறவு. பதியோடு பசு சேர வேண்டும் என்றால் இங்கே இருக்கிற பாசத்தை வெட்ட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால்
இந்த பாசத்தை வெட்டிட்டு அங்கே பாசம் வைக்க வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் சொன்னார். பற்றுக பற்றற்றான் பற்றினை எதற்குன்னு கேட்டால் பற்று விடற்குன்னு. அங்கே பற்றி கொண்டால் இங்கே பற்று விடலாம், இங்கே பற்று விட வேண்டும் என்றால் அங்கே பற்றி கொள்ள வேண்டும். இந்த பாசத்தை வெட்டினால் அங்கே பாசம் வைத்து விடலாம். இப்போ இந்த பதி, பசு, பாசம் இந்த மூணையும் சொல்லும்போது சித்தாந்தம் ஒன்று சொல்லும், இந்த மூன்றும் அனாதின்னு சொல்லும். பதி அனாதி, பசுவும் அனாதி, பாசமும் அனாதீனும். அது எப்படி அனாதி? மூணுமே அனாதியாக இருக்க முடியுமான்னா முடியும் என்று சில காரண காரியங்களை சொல்வது சித்தாந்தம். அந்த காரண காரியங்களை அப்புறம் பார்க்கலாம். முதல்ல பதி, பகவான்னு சொல்கிறமே அந்த பதி, கடவுள் அப்படிங்கிறதுக்கு வரலாம். கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இருக்கிறார். சரி, எப்படி நிரூபிப்பது? எப்படி நிரூபிப்பதுன்னா, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் அப்படின்னு பார்க்குறமே, இந்த உலகம் தோன்றியதற்கும் இந்த உலகம் இப்படியெல்லாம் நடைபெறுவதற்கும் யார் காரணமோ அந்த காரணத்திற்குத்தான் பதி என்று பெயர். இதை பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னால் சம்படி இஸ் டூயிங் ஆல் திஸ், சம்படி இஸ் டூயிங். பார்க்குறமா இல்லையா, நாம் தெருவில் ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் போட்டு ரோட் ரூல்ஸ் இப்படித்தான் இப்படித்தான் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல வெள்ளைக்கோடு, இந்த இடத்துல மஞ்சக்கோடு, இந்த இடத்துல கிராசிங், இந்த இடத்துல சிக்னல் லைட், இதெல்லாம் சொல்லி ஒரு 10 வண்டி கரெக்டாக போகணும்னா 11வது வண்டி ஏதோ தப்பாக போகிறது. இவ்வளோ பிளானிங்கோடு இவ்வளோ ரூல்ஸ் போட்டு இந்த ரூல்ஸுக்கு இப்படிலாம் இப்படிலாம் இப்படிலான்னு கிளாஸஸ் போட்டதுக்கப்புறம் தப்பு நடக்கிறது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல என்ன ரூல் போட்டிருக்குன்னு. அந்தந்த கோள் அந்தந்த திசையில் போக வேண்டிய இடத்துல போக வேண்டிய நேரத்தில் போயின்ட்டுருக்கு. அந்தந்த கோள் சுற்ற வேண்டிய இடத்துல சுற்ற வேண்டிய நேரத்தில் சுற்றின்ட்டுருக்கு. ஒவ்வொன்றும் நடைபெற வேண்டிய நிலையில் நடைபெறுகிற இயக்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு. அப்போ இதையெல்லாம் யார் செய்கிறார்கள்? இதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் யாராலோ செய்யப்படுகிறது என்பதை ஊகிக்க முடிகிறதே, அந்த யாரோ அவருக்குத்தான் பதி என்று பெயர், அவருக்குத்தான் கடவுள் என்று பெயர். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும் சித்தாந்தம், அதற்கு சர்க்காரியவாதம் அப்படின்னே பெயர். சத்காரியவாதம், காரிய காரணம், இது ரெண்டும் இருக்குது, காரியமும் இருக்குது, இந்த காரியம் நடப்பதற்கு காரணகர்த்தா ஒருவர் இருக்கிறார், இந்த சத்காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் அதற்கு சர்க்காரியவாதம்னு பெயர். இப்படி சர்க்காரியமாக எல்லாம் நடைபெறும் போது இதை பார்க்கறச்ச என்ன தெரியறது? இதெல்லாம் ஒரு கடவுளால் நடக்கிறது, ஆனால் அதே கடவுள் தன்னை பலவிதமாக வெளிப்படுத்தி கொள்கிறார். ஏகன் அநேகன். அநேகன் ஏன்னு கேட்டால், அதே ஏகன் தன்னை பலவிதமாக வெளிப்படுத்தி கொள்கிறார், பலவித செயல்பாடுகளில் வெளிப்படுத்தி கொள்கிறார். ஆகவே அவர் அநேகனாகவும் இருக்கிறார், ஏகன் அநேகன். இப்போ இதில் எத்தனை வாழ்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இதுக்கப்புறம் என்னாகும்? வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பின்யகந்தன் பெய்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அப்படின்னு வெல்க போயிடும். இப்போ எத்தனை வாழ்க வந்தது? ஒரு 6 வாழ்க வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 5 வெல்க வரும். அதுக்கும் அப்புறம் பார்த்தா 8 போற்றி வரும். போற்றி அப்படிங்கிறது 8 தடவை வரும். அதுக்கப்புறம்தான் முந்தை வினை முழுதும் ஓய சிவபுராணம் தன்னை அப்படின்னு, இந்த சிவபுராணத்தை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான்
ஒரு ப்ரீயாம்பிள் தான் சிவபுராணத்தை சொல்லுவதற்கான. நான் உரைக்கிறேன் அவனுடைய போற்றியை, அவனுடைய புராணத்தை உரைக்கிறேங்கிறதுக்கான ப்ரீயாம்பிள் தான் இது. இந்த ப்ரீயாம்பிளில் முதல்ல இருக்கக்கூடிய வரிகளில் நாம் இதுவரைக்கும் பார்த்ததில் ஒரு ஆறு வாழ்க வந்திருக்கு. ஆறு முறை இந்த வாழ்க என்பது வருவதற்கு என்ன பொருள்? சிவபுராணம் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த சிவபுராணத்தை மாணிக்கவாசகர் பாடுகிறார். எதற்கு பாடுகிறார்? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். கடைசியில் என்ன சொல்ல போகிறார்னு சொன்னால், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். எங்கே போவார்கள்னு கேட்டால், செல்வர் சிவபுரத்திற்கே செல்வர். அப்போ இதனுடைய பர்பஸ் என்ன? இறைவனை சென்று சேர்வது, இறைவனை அடைவது, அதுதானே பர்பஸ். இந்த பர்பஸை நோக்கி ஒரு பயணம், இறைவனை நோக்கிய ஒரு பயணம். இறைவனை நோக்கிய பயணம்தான் இந்த சிவபுராணம்னு எடுத்துக்கலாமா? அந்த பயணத்தில் முதல்ல நமக்கு என்ன தேவை? முதல்ல என்ன தேவை? பகவான்கிட்ட போகணும். பகவான்கிட்ட போகணும், அவர் காலடியில் போய் உட்காரணும், அவர் காலடியில் போய் அவருக்கு போற்றின்னு சொல்லணும். அப்படின்னா முதல்ல நம்ம என்ன குவாலிஃபை பண்ணிக்கணும்? நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் குவாலிஃபை பண்ணிக்கணுமா இல்லையா? அங்கே போகிறதுக்கு பண்ண வேண்டிய முதல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீமைகளை அகற்றிக்கொள்ள வேண்டும். தீமைகள் போகணும், அப்புறம் நன்மைகள் சேரணும், அப்புறம்தான் போக முடியும். இந்த தீமைகளை அகற்றிக்கொள்ளுதல் தான் இந்த ஆறு வாழ்க என்ற சொற்களால் சுட்டப்படுவது. ஆறு தடவை வாழ்கன்னு சொல்கிறாரே, வாழ்கங்கிறது ஒரு மங்கள சொல். கெடுதல் போயாச்சுன்னு சொன்னால் வாழ்க. வாழ்தல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தரை வாழ்கன்னு சொல்கிறோம், அப்போ என்ன அர்த்தம் வாழ்கன்னா? நன்றாக இருக்க வேண்டும். எப்போ நன்றாக இருக்க முடியும்? தீமை போனாதான் நன்றாக இருக்க முடியும். ஒரு கப்பலில் கீழே ஓட்டம் இருந்ததுன்னா கப்பல் நன்றாக போகட்டும், வாழ்க இந்த கப்பல் சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல கீழே ஓட்டம் இருக்குது, அந்த ஓட்ட வழியாக தண்ணீர் உள்ளே வருதுன்னு சொன்னால் கப்பல் மூழ்கி போகும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீமைகள் நம்மை மூழ்கடிக்கக்கூடியவை. அந்த தீமைகளை நம்மிடத்திலிருந்து அகற்றி கொண்டால் வாழ்கங்கிறது சாத்தியம். எந்த தீமைகள்? ஷட் ரிப்புக்கள்னு சொல்கிறமே, ஆறு அகப்பகைவர்கள். அந்த ஆறு அகப்பகைவர்களை நம்மிடத்திலிருந்து போக்கிக் கொள்ளுதலைத்தான் இந்த ஆறு முறை சொல்லப்படுகிற வாழ்க என்ற சொற்கள் சுட்டுகின்றன. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த ஆறும் போகணும். வெளியில இல்லை பகைவன், வெளியில இல்லை பகைவன், உள்ளுக்குள்ள தான் இருக்கான். உள்ளுக்குள்ள ஒரு பகைவன் இல்லை, ஆறு பகைவர்கள். அதனால தான் ஷட் ரிப்புக்கள். எங்கே இருக்கிறார்கள்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அகப்பகைவர்கள்னார்கள். இவர்கள் வெளியில் இல்லை. ஆசைங்கிறதும் கோபங்கிறதும் மோகம், இந்த மோகத்தால் ஏற்படக்கூடிய மயக்கம், இதெல்லாம் எங்கேயும் வெளியில் இல்லை, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. உள்ளுக்குள்ளேருந்து அழிக்கக்கூடியது. இதில் கூட முதல்ல காமங்கிறத வைத்தார்கள், அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம். ஒன்றே ஒன்றை வர விட்டுட்டால் கூட போகிறோம், இந்த ஆறில் ஒன்று வந்தால் கூட போகிறோம், அத்தனையும் உள்ளே வந்துடும். ஒன்றுத்துக்கு ஒன்று, ஒன்றுத்துக்கு ஒன்று ரொம்ப இணக்கமானவை. வள்ளுவர் பாடுறச்சே, அரசனுக்கே இவையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. ஒரு அரசன் நல்ல அரசனாக இருக்க வேண்டும், நல்ல ஆட்சி நடக்க வேண்டும்னு சொன்னால் அவனுக்கு இந்த பகைமைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ள இந்த பகைமைகள்லாம் இருக்கும்னு சொன்னால் அவனால் நல்ல ஆட்சியாளனாக இருக்க முடியாது. ஆட்சியாளனுக்கு மாத்திரமில்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் சில குணங்கள், சில தவறுகள் அவனிடத்தில் இருக்கக்கூடாது. முக்கியமானது இதில் குரோதம், காமம், குரோதம். குரோதம்னா என்ன? கோபம். குரோதம்ங்கிறது கொஞ்சம் அதிகப்படியான கோபம். ஆனால் நாம் சாதாரணமாக கோபம்னே வச்சுப்போம், அதிகப்படியான கோபம் கூட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காரமாக, ரொம்ப வேகமாக வரக்கூடிய கோபம், அது கூட இல்லை, சாதாரண கோபம்னே வச்சுப்போம். கோபம் கோபம்னு சொல்கிறோமே, அது எந்த அளவுக்கு நியாயமானது?
நீங்க யாருக்கிட்டையாவது போய் உனக்கு கோபம் வருமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். கோபம் வருமானு கேட்டா ஒருத்தர் கூட தனக்கு கோபம் வரும்னு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இன்க்ளூடிங் யாரையாவது ஒருத்தரை முன்கோபி அப்படின்னு லேபல் பண்ணியிருப்போமா இல்லையா? அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இவர் சரியான முன்கோபி, வெரி ஷார்ட் டெம்பர்டும்பார்களே, அப்படிப்பட்டவர் கூட நீ ரொம்ப கோபக்காரன் தானேனா, நான் கோபக்காரன்லாம் இல்லை, எனக்கு கோபமே வராது, என்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் என்னை முன்கோபின்னு சொல்லுவார்கள் அப்படிம்பார். சரி அப்படியே இருக்கட்டும், கோபக்காரரே இல்லை, கோபமே வராது அப்படின்னே வச்சுப்போம். அவர்கிட்ட போய் உனக்கு கோபமே வராதா? வராது. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி திரும்பி வந்து நிஜமா சொல்லு, உனக்கு கோபமே வராதா? வராது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து கொஞ்சம் மறுபடியும் சொல்ல, உனக்கு கோபமே வராதா? வராதுன்னு சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா? கொஞ்சமா குரல்ல கோபம் வரும். இன்னும் ஒரு ரெண்டு தடவை திருப்பியும் சொல்ல, உனக்கு கோபமே வராதா? திரும்ப திரும்ப வந்து கேட்டனா எனக்கு கெட்ட கோபம் வரும். கோபமே வராதுன்னு சொன்னவர்கிட்ட கூட ஒன்றும் வேண்டாம், உனக்கு கோபம் வராது தானே, அவர் தானே சொன்னார் கோபம் வராதுன்னு, அவர்கிட்ட போய் உனக்கு கோபம் வராது தானே, அவர் சொன்னதையே நீங்கள் ரீட்டரேட் பண்ணா கூட கோபம் வந்துடும். அதுவும் என்ன கோபம் வரும்? கெட்ட கோபம் வரும். அது ஏன் நல்ல கோபம் வருதில்லை? இது வரைக்கும் கேட்டிருக்கோமா யாராவது எனக்கு நல்ல கோபம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோமா? யாரை கேட்டாலும் எனக்கு கெட்ட கோபம் வரும், வேற ஒன்றும் இல்லை. இட் இஸ் அ செல்ஃப் கன்ஃபெஷன். எங்களுக்கு வர கோபம் எல்லாம் கெட்ட கோபம்தான், நியாயமான கோபம் இல்லை, இது தப்பானது, நாமே சொல்கிறோம், நமக்கே தெரியுது. அதனால தான் என்னைக்காவது யாராவது எனக்கு நல்ல கோபம் வரும் பார்த்துட்டேரு அப்படின்னு சொல்லியிருக்கோமா? கெட்ட கோபம், அது என்ன கெட்ட கோபம்? கோபம் இல்லை, பல நேரத்தில் பார்த்தா தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். கொஞ்சம் தனியாக உட்காந்து நம்ம கோபப்பட்டோமே அது நியாயமா அப்படின்னு வேற யார்கிட்டையும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம், நமக்கு நாமே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா தெரியும் அது கோபம் இல்லை, உண்மையிலேயே அது கோபம் இல்லை. அதுக்கு நியாயமாக பெயர் சொல்லணும்னா கையாலாகாத்தனம். எப்போ கோபம் வரும்? நான் ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அது நடக்கலைன்னு ஒன்று எனக்கு கோபம் வரும். அந்த கோபம் ஆக்சுவலாக வேறு யார் மேலேயோ இல்லை, அது நடக்கலை, இதை என்னால் சாதிக்க முடியலை அப்படின்னு என் மீதே வருகிற கோபம். நான் என்ன பண்ணுவேன்? அதை மற்றவர்கள் மேலே காட்டுவேன். அது என் மீதே வரக்கூடிய கோபம் தான், என்னுடைய கையாலாகாத்தனத்தின் மீது வரக்கூடிய ஆத்திரம். நான் இதை பண்ணணும்னு நினச்சேன், இதை பண்ண முடியலையே அப்படின்னு வரக்கூடிய ஆத்திரம். அதனால தான் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லினர் வள்ளுவர். அந்த சினம் என்ன பண்ணும்? தன்மீதே வரக்கூடிய ஆத்திரம் அடுத்தவர்கள் மீதும் பாய்ந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையும் சேர்ந்து அழிக்கும். கோபம் வந்தோன்னு என்ன, கண்ணு மண்ணு தெரியாது, என்ன பேசுகிறோன்னு தெரியாது, யார்கிட்ட சொல்கிறோன்னு தெரியாது, எப்படி சொல்கிறோன்னு தெரியாது, நியாயமான விஷயத்தை கூட மாற்றி பேசுகிறோங்கிறது தெரியாது, ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள் எங்கே? கெட்ட கோபம்னு சொல்கிறோமே, நம்ம கோபத்தை நாமே கெட்ட கோபம்னு சொல்லிக்கிறோங்கிறது தெரிஞ்சு சொல்கிறோமா? ஆனால் அந்த வேகத்தில் வரதா இல்லையா? வேகத்தில் வந்து விழக்கூடிய சொற்கள், அந்த சொற்களை திருப்பி எடுக்க முடியாது. அதுதான் அந்த கோபம், கோபத்தோடு சேர்ந்து வரக்கூடிய மற்ற அகப்பகைவர்கள், மோகம் ஏதோ ஒன்றின் மீது வைத்த பற்று, லோபம் கொடுக்க மாட்டேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு இழுத்து பிடிச்சிக்கிற தன்மை. என்கிட்ட 10 பொருள் இருந்தால் கூட நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதை இழுத்து வைத்து கொள்ளக்கூடிய தன்மை. மதம், இதனால் வரக்கூடிய முனைப்பு, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அகங்காரம், ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு இருக்கக்கூடியது. ஒன்றுமில்லை, கோபம்னு சொல்கிறோமே, இந்த கோபத்திற்கும் மதத்திற்கும், கோபம் வந்தால் மதம் வந்துடும், மதம் வந்தால் கோபம் வந்துடும், ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடியது. சில பேருக்கு கோபத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. ராவணன் மகா கோபக்காரன். அந்த ராவணன் கிட்ட போய் அவனுடைய மகன் இறந்து போனான்ங்கிற செய்தியை சொன்னார்கள். ஆணவக்காரன், தன்னால் எதை வேணாலும் சாதிக்க முடியும்னு நினச்சவன்,
அந்த ஆணவமும் கோபமும் சேர்ந்த போது என்ன பண்ணான் தெரியுமா, உன்னுடைய மகன் இறந்து போனான்னு போய் யார் செய்தி சொன்னார்களோ அவர்கள் தலையை வெட்டிட்டான். மகன் இறந்து போனது தாம் பண்ணின தப்புங்கிறத கூட நினைச்சு பார்க்கல. அப்ப எவ்வளவு தூரத்திற்கு மதம், அந்த மதத்தால வரக்கூடிய ஆச்சரியம், அந்த மதத்தால வரக்கூடிய லோபம், அந்த மதத்தால வரக்கூடிய மோகம் ஒண்ணு வந்ததுன்னா எல்லாத்தையும் வரவழைச்சிடும். அதனாலதான் அகப்பகைவர்கள் ஷட் ரிப்புக்கள். இந்த அகப்பகைவர்களை முதலில் ஒழிக்க வேண்டும். பகவானுக்கு பக்கத்துல போகணும்னா இதெல்லாம் இருக்கக்கூடியது. நான்கிற அந்த செருக்கு இருக்கக்கூடாது, நான்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அதை அடக்க வேண்டும். அதையெல்லாம் அடக்கினால் அவருக்கு பக்கத்துல போகலாம். அதையெல்லாம் அடக்கினால், இந்த ஆறும் அடங்கினால் வாழ்க வாழ்கங்கிற நிலைமை கிடைக்கும். அதை எங்க காட்டுற, மறுபடியும் முதல் வரிக்கு வருவோம். நமசிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்கங்கிறாரே, இதை அப்படியே பாஷ்யம் பார்த்தால், அதற்கான பொழிப்புரை என்னன்னு பார்த்தா என்ன வரும், நமச்சிவாய வாழ்க. சிவனுக்கு நமஸ்காரம், அவ்வளவுதானே, சிவனுக்கு நமஸ்காரம், வாழ்க வாழ்க சிவனுக்கு நமஸ்காரம். இப்போ ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாமா, ஒரு பெரிய மனுஷர் இங்கே உட்கார்ந்துருக்கார், அந்த பெரிய மனுஷருக்கு அங்கேருந்து வந்து ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணணும், வணக்கம்னு சொல்லணும். அவர்கிட்ட வணக்கம்னு சொல்லணும்னா சொல்கிற முறை என்ன, அடியேன் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், இல்லை வணக்கம், நேராக வந்து அவர் பேரை சொல்லி, அவர் பேர் ஏதோ ராமசாமின்னு வச்சுப்போம், ராமசாமிக்கு வணக்கம் அப்படின்னா அப்படி தானே இருக்குது. நமச்சிவாய வாழ்கன்னு சொல்கிறது சிவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு தானே இருக்குது. அப்போது அங்கே பணிவில்லையே சிவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னா சொல்கிறது அப்படின்னா, நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லும்போது சிவனுக்கு நமஸ்காரம்னு சொல்லும்போது முதல்ல ஒன்று விடப்படுகிறது. எது விடப்பட்டிருக்கு, நான் சிவனை நமஸ்காரம் செய்கிறேன். இல்லை, ஏன் அங்கே நான் வரலன்னா, முதல்ல விட வேண்டியது அந்த நான் தான். நான்கிற எண்ணம் போகணும், நான் எனதுங்கிற எண்ணம் போனால்தான் தலை குனிந்து நமஸ்காரமே பண்ண முடியும். அந்த இடத்துல நான், ஒருவேளை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படின்னா, நான் நமஸ்காரம் பண்ணுகிறேங்கிற எண்ணம் வந்துடலாம். கொஞ்ச நாழி திரும்ப திரும்ப அதை சொல்லி பார்த்தா என்ன ஆகும், நான் நமஸ்காரம் பண்ணுறேன், நான் நமஸ்காரம் பண்ணுறேன், நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னா, நான் தான் நமஸ்காரம் பண்ணுறேன், நான் மட்டும் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடலாம். அந்த எண்ணம் வரக்கூடாதான். அதுக்காகத்தான் நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன்னு அவர் பாடல்ல நமச்சிவாய வாழ்க. அது மாத்திரம் இல்லை, நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன்னு நினைக்கும் போதே இந்த நான் யாரு, இந்த நான் உனக்குள் அடக்கம், உன் பெயரை சொன்னால் நானும் அதற்குள் அடங்கி விடுகிறேன், நான் என் பெயரை தனியாக சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. சரி, அப்படின்னா பின்னால சொல்றாரே, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இதுவரைக்கும் சொல்லலை, இதுக்கு அப்புறம்தான் சொல்லுவார். இதுக்கு அப்புறம் ஏன் சொல்லுவார்னா, அப்போ கூட நான்கிற தன் முனைப்புக்காக சொல்லலை, எனக்கு இப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கீழாக இருக்கேனே, எனக்கு கூட இப்படியெல்லாம் நீ அருள் பாலிக்கிறாய்னு சொன்னால் அப்படிங்கிற அந்த ஆச்சரியத்தில் சொல்லுவாரே தவிர, பகவானுடைய பெருமையை காட்டுறதுக்காக சொல்லுவாரே தவிர, நான் உன்னை நமஸ்காரம் பண்ணுகிறேங்கிற அந்த தன்முனைப்புல சொல்ல மாட்டார். நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன்னு பக்தியில அந்த சுயநலம் இருந்தா அது கூட தப்பு தான். இன்னும் சொல்ல போனா பக்தியில் சுயநலம் இருக்கவே கூடாது. ரெண்டு விஷயம் சொல்றேன், பக்தியில சுயநலம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்முடைய பெரியோர்கள் எப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆண்டாள் நாச்சியார் பாடுறச்சே
திருப்பாவையினுடைய கடைசி பாசுரத்துல ஒரு செய்தி சொல்வார். பட்டர்பிரான் கோதை தான் யார்னு சொல்லிக்கிறதுக்காக பட்டர்பிரான் கோதை, அந்த கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலைனா. சங்கத்தமிழ் மாலைனா என்ன அர்த்தம்? சங்கத்தமிழ்னா என்ன அர்த்தம்? சங்கத்தமிழ், சங்க இலக்கியம் அப்படின்னா நாம இன்னைக்கு என்ன விளக்கம் சொல்றோம்? சங்க காலத்தில் உருவான இலக்கியம். தமிழ்ச்சங்கங்கள் இருந்தன, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று தமிழ்ச்சங்கங்கள் இருந்தன. அந்த சங்க காலத்தில் உருவான இலக்கியம் சங்க இலக்கியம்ங்கிறதுக்கு அது சரி. சங்கத்தமிழ்னா சில சமயத்தில் சொல்கிறோம், சங்க காலத்து இலக்கியத்தில் பயின்று வந்திருக்கக்கூடிய தமிழுக்கு சங்கத்தமிழ், அந்த லாங்குவேஜ், அந்த ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ். அப்போ ஆண்டாள் பாடுற சங்கத்தமிழ்ங்கிறது அதுதானா? சங்கத்தமிழ் மாலை ஆண்டாள் வந்து தானும் சங்க காலத்து மொழி நடையில் பாடியதாக சொல்கிறாள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா? ஆண்டாளுடைய தமிழ் சங்க காலத்து மொழி நடை அல்ல, இதற்கும் அதற்கும் வேறுபாடு உண்டு. அப்படின்னா அங்கே ஆண்டாள் என்ன சொல்ல வரா? சங்கத்தமிழ்னு அவ சொல்றது வேற ஒன்றும் இல்லை, சங்கம்ங்கிற பொருள். சங்கம்ங்கிற சொல்லுக்கே என்ன பொருள்னா கூட்டமாக இருப்பது. சங்கத்தமிழ்னா நாங்கள் எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து உன்னை பிரார்த்திக்கிறோமே, அந்த பிரார்த்தனை தமிழ் அல்லது அந்த பிரார்த்தனை மொழி. அப்ப எங்கள் பிரார்த்தனை, நாங்கள் உன்னை வழிபடுவது கூட கூட்டமாக சேர்ந்துதான், சுயநலமாக இல்லை, நான் மாத்திரம் இல்லை, நான் மாத்திரம் போய் பகவானை பார்க்குறேன் இல்லை. அதனால தான் சொல்லுவார்கள், பகவானை வழிபடுவதற்கு பாகவதர்கள் வழியாக செல்லுதல். முன்னால ஏற்கனவே அந்த பகவானை வழிபட்டு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர், நம்பாம இல்லை அந்த பகவான் நமக்கு நல்ல வழியை காட்டுவாரா, அப்போ இவரை பார்த்தா இவரை மாதிரி நமக்கும் நல்ல வழி கிடைக்கும், அப்படி இல்லை. இவர்கள் போய் அங்கே நமக்காக சிபாரிசு பண்ணணும். பகவானுடைய பெருமையை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை முன்னால் அழைச்சின்னு போகிறவர், இவர் போய் சொல்லணும், இவரும் பாவம், இவருக்கும் உங்களுடைய அனுகிரகத்தை கொடுங்கள்னு சொன்னால் அப்போ பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னா பாகவதர்கள் வழியாக, அடியார் வழியாக. ஆண்டவனை வணங்குவதுனா கூட அடியார்கள் சேர வணங்குவது தான்.